வணக்கம். இலக்கு தொலைக்காட்சியின் நாம் தமிழர் கட்சி சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உங்களை வரவேற்கிறேன். ராஜஸ்தான் மாநில முதல்வர் ராஜஸ்தானில் பட்டாசு விற்பனைக்கு தடை விதித்திருப்பதையும், முறையான சான்றிதழ் இல்லாது இயங்கி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருப்பதையும் முழுமையாக வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியிருக்கிறார். காற்று மாசுபாடு கொரோனா நோய் தொற்றுக்குள்ளானவர்களை பெரிதும் பாதிப்பது மட்டுமின்றி நோயாளிகளின் விகிதத்தையும் அதிகரிக்க செய்யும் என்பதை மனதிற்கொண்டு எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்று சீமான் கூறியிருக்கிறார். இதேபோன்று சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு தகுந்த இழப்பீட்டை உறுதி செய்து பட்டாசு தொழிலை சார்ந்து இருக்கும் ஆயிரக்கணக்கான பட்டாசு தொழிலாளர்களுக்கு நிரந்தர மாற்று வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்ய தமிழக முதல்வர் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குடகனாறு குடிநீர் மற்றும் பாசன தேவைக்கு நீரினை தமிழக அரசு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மங்களூர் விமான நிலையத்தை 50 ஆண்டுகள் அதானி குழுமம் குத்தகைக்கு எடுத்திருக்கிறது. அதானி அம்பானி போன்ற தனிப்பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக நாட்டை மோடி மாற்றிவிட்டார் என்று சீமான் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில மாணவரணி முன்னாள் செயலாளர் நெய்வேலி ஏ.ஜே. சிவா அவர்கள் சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை சந்தித்து தன்னை நாம் தமிழர் கட்சிகள் இணைத்துக் கொண்டார். நவம்பர் 1 தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்திற்காக சுவரொட்டிகள் ஒட்டிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் முன்னணி நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நிம்மியம்பட்டில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் 62 பேர் கைது செய்யப்பட்டனர். நிம்மியம்பட்டு ஊராட்சியில் ஆழ்துளை கிணறு அமைப்பதில் ஏற்பட்ட பிரச்சினையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஊராட்சி அலுவலகத்திற்குள் புகுந்து வீடியோ எடுக்க முயன்ற நாம் தமிழர் கட்சி பிரமுகர் வைரமுத்து என்பவரை ஊராட்சி செயலாளர் ஜீவஜோதி தாக்கியதை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டது. பேரறிவாளனின் விடுதலைக்கு ஆளுநர் கையெழுத்திடும் வரை காலவரையற்ற பரோலில் விடுமாறு முதல்வரை சந்தித்து பேரறிவாளனின் தாயார் அற்புதமாள் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழின மீட்சிக்காக தமிழர் தாயகம் கட்சி முன்னெடுக்கும் திராவிட ஒழிப்பு மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கலந்து கொண்டு திராவிட தகர்ப்புரை ஆற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வானது 2021 மார்ச் 5 தேதி மதுரையில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் கோவிலில் நகைகள் எடை குறைந்ததால் 30-க்கும் மேற்பட்ட குருக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திருவெறும்பூர் தொகுதி கீழமுள்ளக்குடி ஊராட்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உலக இரத்த தான நாளையொட்டி குருதிக்கொடையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் சென்னை மாவட்ட ஆட்சியரிடமிருந்து நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை பாசறை சிறப்பு விருது பெற்றது. இதனையடுத்து பாசறை உறவுகள் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தஞ்சை மாவட்டத்தில் 4 இடங்களில் தமிழ்நாடு தினம் கொண்டாடிய தமிழ் தேசிய பேரியக்கத்தைச் சேர்ந்த 41 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தமிழர் ஒத்துழையாமை இயக்க துண்டறிக்கையை மக்களிடத்தில் கொடுத்ததால் காவல்துறை கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. குடகனாறு குடிநீர் மற்றும் பாசன தேவைக்கு நீரினை தமிழக அரசு உடனடியாக திறந்துவிட போராடிய மக்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்ப பெற வலியுறுத்தியும், போராடிய மக்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறையை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு நாள் பெருவிழாவை முன்னிட்டு ஆவடி தொகுதியில் 10 இடங்களில் புலிக்கொடி ஏற்றப்பட்டு கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தது. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள இலக்கு தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.